வெல்கம் டு தீபம் ஹில் கிரியேஷன்ஸ். நம்ம சேனலில் நார்த் இந்தியன் ரெசிபிஸ் பார்த்துருக்கோம், சைனீஸ் ரெசிபிஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இட்டாலியன் ரெசிபி, மேக் அண்ட் சீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மேக் அண்ட் சீஸ் பண்ணுறதுக்கு மேக்ரோனி, மேக் அண்ட் சீஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மேக்ரோனி அண்ட் சீஸ் இதை வச்சு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ மேக்ரோனி வந்து ஒன் கைண்ட் ஆஃப் பாஸ்தா. ஸோ பாஸ்தானாவே உடம்புக்கு கெடுதல்னு கிடையாது, மைதால பண்ணுற பாஸ்தா மட்டும்தான் கெடுதல். ஸோ நான் இங்கே எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா துரம் பீட் அப்படிங்கிற ஒரு வீட்டில் பண்ணுற பாஸ்தா. ஸோ இது வந்து கெடுதல் கிடையாது. நம்ம எப்படி ரைஸ் எடுத்துக்கிறோமோ அது மாதிரி இது கோதுமை, ஒன் கைண்ட் ஆஃப் கோதுமை அதில் பண்ணுற பாஸ்தா தான். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வாங்கும்போதே அதை பார்த்து வாங்கிக்கலாம். மேக் அண்ட் சீஸ் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 கப் பால், 1 கப் சீஸ், 1 கப் மேக்ரோனி பாஸ்தா, 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக், 1 டீஸ்பூன் ஆரிகானோ, இது காஞ்ச ஓமவல்லி இலை, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜாதிக்காய். ஃபஸ்ட் மேக்ரோனியை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 5 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் பாஸ்தாவை ஆட் பண்ணுங்கள். மேக்ரோனி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் எண்ணெயும், டேஸ்ட்டுக்காக 1 டீஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணுறேன். கொதிக்கிற தண்ணியில் தான் பாஸ்தா ஆட் பண்ணணும், பச்சை தண்ணியில் டைரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. இந்த பாஸ்தா வேகிறதுக்கு 10-12 நிமிஷம் ஆகும். ஸோ அது வரையில் நல்லா வேகட்டும். மைதாவில் பண்ணுற பாஸ்தாவாக இருந்தால் கொஞ்சம் ஏர்லியராக வெந்துடும், இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த பாஸ்தா உங்களுக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சிலையும் நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி அரிசி ஒரு சிலருக்கு குழஞ்சா பிடிக்கும், ஒரு சிலருக்கு விதையாக இருந்தால் பிடிக்கும், அது நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் இந்த டுரம் வீட்டோட குக்கிங் டைம் 10-12 மினிட்ஸ் தான், உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்தா வெந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துட்டோம். இந்த பாஸ்தாவை கொஞ்சம் நேரம் கழித்து குக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இமீடியட்டாக குக் பண்ணுறதா இருந்தால் தேவையில்லை. இப்போ ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய்க்கு 2 டேபிள் ஸ்பூன் மாவு, இதுதான் கரெக்டான ரேஷியோ. 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணுங்கள். நம்ம எடுத்து வச்ச 2 கப் பாலை கட்டி விழுகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நீட்டாக கரைச்சிக்குங்க. இப்போ இதில் காரத்துக்கு வெள்ளை மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக வெள்ளை மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன், நீங்கள் உங்ககிட்ட எந்த மிளகுத்தூள் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. அதே போல் காரத்துக்கு 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஆரிகானோ 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அடுத்து உப்பு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா பாஸ்தாலேயும் உப்பு போட்டிருக்கோம், பட்டரில் மேபி இருக்கலாம், அதே போல் சீஸ்லேயும் இருக்கலாம். ஸோ அதனால் அதை பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் ஜாதிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் இவ்வளோ வேண்டான்னு நினச்சிங்கன்னா 1/4 கப் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இவ்வளோ சீஸியாக க்ரீமியாக இருக்குது, அவ்வளோதான் நம்மளோட ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வேக வச்ச பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த பாஸ்தாவை ஒரு பேக்கிங் டின்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மேலே கொஞ்சமாக சீஸ் தூவி விட்டுருங்க. இது மேலே உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸோ வெள்ளை மிளகுத்தூளோ ஆரிகானோவோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 10-15 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இது மேலே கோல்டன் ப்ரௌன் கலர் ஃபார்ம் ஆனோன்னு நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். அவன் இல்லாமல் குக்கரில் கூட பேக் பண்ணலாம். எப்படி கேக் பேக் பண்ணுவோமோ அதே மாதிரி குக்கரில் உப்பு போட்டு இந்த டின்னை பிளேஸ் பண்ணிவிட்டு மூடியில் இருக்க கேஸ்கட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு விசில் இல்லாமல் மூடி போட்டு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு, நம்ம வெளியில் எடுத்துடலாம். சாப்பிடக்கூடிய ரொம்ப சீஸியான டேஸ்டியான மேக் அண்ட் சீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, சப்ஸ்கிரைப் மை சேனல், கிளிக் த லைக் பட்டன் அண்ட் ஷேர் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.